விரைவுச் செய்திகள். ஜம்மு காஷ்மீரின் கிஷ்த்வார் பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக கடந்த சில நாட்களாக ஜம்மு, உத்தம்பூர் மற்றும் ஸ்ரீநகர் பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. மேலும் ஆங்காங்கே கடுமையான நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது. கிஷ்த்வார் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணியில் இந்திய விமானப்படையின் 3 ஹெலிகாப்டர்கள் ஈடுபட்டுள்ளன. சண்டார் பகுதியிலிருந்து காயமடைந்தவர்களும் பாதிக்கப்பட்டவர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மருந்து உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் ஹெலிகாப்டர்கள் மூலம் கொண்டு சென்று வழங்கப்படுகிறது. தொடர்ந்து மீட்புப் பணிகள் அங்கு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்திய கடற்படை ரஷ்ய கடற்படையுடன் இணைந்து 12வது முறையாக போர் பயிற்சியில் ஈடுபட்டன. இந்திரா நேவி என்ற பெயரில் இந்த கூட்டு ராணுவ பயிற்சி 2 நாட்கள் நடைபெற்றது. இதில் INS தாபர் ரஷ்யாவில் உள்ள சென்ட் பீட்டர்ஸ்பர்க் பகுதிக்கு சென்று இந்த கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டது. இரு நாட்டு ராணுவ உறவை மேம்படுத்தும் வகையில் இந்த பயிற்சி மேற்கொள்ளப்பட்டது. ரஷ்யாவின் 325வது தேசிய கடற்படை தினத்தை முன்னிட்டு இந்த கூட்டு பயிற்சி மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்திய கடல் மீன்வள சட்ட மசோதாவை மத்திய அரசு கைவிட வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் எதிர்கால செயல் திட்டம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் அதன் தலைவர் KS அழகிரி தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. கட்சியின் மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ், அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் சிறிவெல்ல பிரசாத், சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் பங்கேற்ற இக்கூட்டத்தில் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், தமிழகத்திற்கு கூடுதல் தடுப்பூசி ஒதுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அகில இந்திய மருத்துவ இடஒதுக்கீட்டின் கீழ் OBC மாணவர்களுக்கு 27% இடஒதுக்கீடு அளித்த மத்திய அரசிற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் GK வாசன் பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நடப்பு கல்வியாண்டில் அனைத்து பிரிவுகளிலும் உள்ள OBC மாணவர்களுக்கு 27%, பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய பிரிவு மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு அளித்த மத்திய அரசுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். இதன்படி நாடு முழுவதும் 10,000-க்கும் மேற்பட்ட இடங்கள் நிரப்பப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஊரடங்கு காலத்தில் கொரோனா விதிமுறைகளை மீறியது தொடர்பாக 266 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னையில் மேற்கொண்ட வாகன தணிக்கை மற்றும் ரோந்து கண்காணிப்பு சோதனையின் போது அத்தியாவசிய தேவையின்றி சுற்றியது தொடர்பாக 441 இருசக்கர வாகனங்கள் உட்பட மொத்தம் 460 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகக்கவசம் அணியாமல் சென்ற 969 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள 14 புலிகள் பாதுகாப்பு இடங்களுக்கு உலக அளவிலான தர அங்கீகாரம் கிடைத்துள்ளது. சர்வதேச புலிகள் தினத்தையொட்டி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அறிஞர்களுடன் காணொலி மூலம் மத்திய சுற்றுச்சூழல், வனங்கள் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் குபேந்திர யாதவ் உரையாடினார். அப்போது பேசிய அவர், நாட்டில் உள்ள தாவரங்கள் மற்றும் விலங்குகள் பாதுகாப்பதில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்திய வகை புலிகளை பாதுகாப்பதில் இந்தியாவிற்கு தர அங்கீகாரம் கிடைத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், இது அஸ்ஸாம், மத்திய பிரதேசம், தமிழ்நாடு உள்ளிட்ட 14 மாநிலங்களில் இந்த பாதுகாப்பு மையங்களுக்கு ஊக்கம் அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்.